Niza gama bama gama gariza gaga mama papa nira bama bashavane madura madura smarana குருநாதரோட வெளியூருக்கு போகணும். அப்ப போற வழியில தெரியுது மழை கொட்ட ஓடுன்னு அந்த இடம் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியும். போற இடம் எப்படின்னா ஒரு கேட் இருக்கும், அதுக்கப்புறம் நடந்து போகணும் ரொம்ப தூரம் உள்ளோம், அப்பதான் கட்டடத்துக்கு போக முடியும். குருநாதர் வந்து தான் இப்ப வரவன் யார்கிட்டயும் சொல்லாத சொல்லாத சொல்லாதன்னு சொல்லிட்டாரு என்கிட்ட. நானும் அதனால சொல்லவே இல்லை. ஆனா மனசுக்குள்ள ஓடிந்தே இருக்கு என்னன்னா இது கேட்டு பூட்டியேதான் இருக்கு. அப்ப இறங்கினா மழையில நனையணும். ஏன்னா நான் வந்து காரன் வீட்டின் வரதுக்குள்ள அவர் இறங்கி போயிடுவாரு, அவர் ஒரு செகண்ட் நிற்க மாட்டாரு நேரத்துல, அப்படிலாம் நிற்கவே மாட்டாரு. அவர் அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், இப்ப சாமர் அப்படிங்கிற மழை பெய்ற மாதிரி இருக்கு அப்படின்ட்டு ஒண்ணும் வேண்டாம் அப்படின்னா சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானும் போயிட்டேன். சரியா அந்த இடத்துக்கு போறோம். போய் நான் வந்து நிறுத்துறேன், குருநாதர் இறங்குறேன். அவன் நினைச்ச மாதிரியே கேட் பூட்டி இருக்கு, மழை பெஞ்சிட்டு இருக்கு, எல்லாம் கரெக்டா இருக்கு. நம்ம சொன்ன மாதிரி அப்படி அவர் இறங்கி நிக்கிறார். அப்படி அவர் நிக்கிற அந்த ஒரு செகண்டுக்குள்ள சைட்ல இருந்து ஒருத்தர் வர்றாரு, ஒரு பெரிய கொடையை குடிச்சுன்னு அவருக்கு. அப்ப அவங்க குருநாதர் வரப்போறாருலாம் தெரியாது. அவர் எதேச்சியா அங்க நின்றுட்டு இருக்காரு, அவரும் நம்ம குருநாதரோட பக்தர் தான். அவர் எதேச்சியா அங்க வந்திருக்காரு. அது அந்த இடத்துல ஒரு ஈவெண்ட், அதுக்கு குருநாதர் போறார், வந்தா தர்சனம் பண்ணலாமே வந்திருக்காரு. கரெக்டா கொடையை குடிச்சா நான் நினைச்சேன் பத்தியா, அது வந்து நம்ம இதுல தலையை விட்டாதான் இதெல்லாம் குழம்பு தானா நடந்ததுன்னா கரெக்டா நடக்கிறது, கரெக்டா நடக்கிறது, கொடை அங்க ரெடியா இருக்கு அப்படின்னு நினைச்சிருக்கேன். அப்போ அந்த கொடை இருக்கு, மழை பெஞ்சிட்டு இருக்கு இல்லையா, மழை பெஞ்சிட்டு இருக்கிறதுனால அங்க யார் குருநாதரை வரவேற்கிறோமோ யாரும் வந்து மழையில நிக்க முடியாது இல்லையா. எல்லாரும் அந்த கட்டடத்து வாசல்ல சேஃபா உள்ள நின்றுட்டு இருக்காங்க. ஒருவேளை நம்ம சொல்லுவோம், வரதுக்கு முன்னாடி சொல்லுவோம் அப்படிங்கிறதுக்காக யாரும் இங்க வரைக்கும் முன் வரல, சொன்னதுக்கு அப்புறம் வந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூட்டம்னா கூட்டம் எல்லா கட்டடத்துக்குள்ள இருக்கு. இவர் இந்த கொடையை பிடிச்சுன்னு போற குருநாதர் சொன்னா, நீ மட்டும் ஏன் நினைக்கிறவா, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து போகலாம் அப்படின்னு அவரும் குருநாதரும் அவருடைய கொடையை பிடிச்சிட்டு அவர் ரெண்டு பேரும் அப்படியே போறாங்க. ஒரு நல்ல டிஸ்டன்ஸ் நடந்து போறாரு. குருநாதர் ஏதோ பேசிட்டே போறாரு, அவரோட நின்று கொஞ்ச நேரம் பேசினார். ஏன்னா நான் பார்த்துட்டே இருக்கேன். அதுக்கப்புறம் போயிட்டார். அதுக்கப்புறமா அந்த அடியார் வந்து ரொம்ப ஒரு கண் கலங்கி நின்றுட்டு இருந்தார், ரொம்ப ஒரு சந்தோஷமா நின்றுட்டு இருந்தார். அவர் என்கிட்ட வந்து சொன்னார், நான் இன்னைக்கு குருநாதர் இங்க வரப்போறாரு, குருநாதரை தர்சனம் பண்ணணும்னு நினைச்சுட்டு வந்தேன். எனக்கு ரொம்ப வந்து குருநாதர் கிட்ட எனக்கு ஒரு பர்சனல் கிரைசிஸ், இட்ஸ் அ ஃபேமிலி இஷ்யூ, இட்ஸ் அ வெரி டெலிகேட் மேட்டர், எனக்கு அதை அவர்கிட்ட மட்டும் தான் சொல்ல முடியும். நான் இதை பத்தி சொல்லி நான் வந்து ஒரு ஒரு பதில் வேணும், எனக்கு அவரோட ஒரு அனுகிரகம் வேணும், ஒரு பதில் வேணும். இந்த இடத்துல நான் அவர்கிட்ட போய் பேசவே முடியாது. இத்தனை பேர் நிற்கும் பொழுது ஒரு எப்படி பேச முடியும், எப்படி ஒரு விஷயத்த போய் சொல்ல முடியும், சந்தோஷமா இருக்கும் இல்லையா, சொல்ல முடியாது. என்னடா பண்றது என்னடா பண்றதுன்னு நினைச்சே நான் வந்து சரி பார்ப்போம்னு சொல்லிட்டு எப்படியாவது எனக்கு அவர்கிட்ட ஒரு செகண்ட் நானும் அவரும் மட்டும் தனியா அவர்கிட்ட எனக்கு இதை சொல்லி முடிக்கணும், அவர்கிட்ட இருந்து எனக்கு ஒரு பதில் வேணும், நீங்க தான் கொடுக்கணும், நீங்க தான் கொடுக்கணும், நான் பிரார்த்தனை பண்ணிட்டே நின்று இருக்கேன் நடந்துட்டு அப்படின்னு சொன்னார். எவ்வளவு அழகா அந்த ஒரு சின்ன விஷயம் தானே, இட் அரேஞ்சஸ் இட் செல்ஃப். அதுக்காக சொன்னேன், அவர் அவரை சுத்தி எல்லா விஷயமுமே அப்படி நடக்கும், சின்னதுல இருந்து பெருசு வரைக்கும் தானா கை கூடும். அந்த இடத்துல மழை பெய்யலன்னா இந்த மொத்த மக்களும் வெளியில நின்றுட்டு இருப்பாங்க, இவரால கிட்ட போயிருக்கவே முடியாது. நாம முதல்ல சொல்லியிருந்தாலும் கொடையை பிடிச்சுன்னு அவங்க எல்லாம் வந்திருப்பார்கள், இவர்கிட்ட போயிருக்க முடியாது. இவர் கரெக்டா கொடையை பிடிச்சு நிக்கிறார். அது மழை பெஞ்சதுனால அவரும் குருநாதரும் மட்டும் சேர்ந்து போற மாதிரியான ஒரு சந்தர்ப்பம் வந்தது. லிட்டரலா தனியா பர்சனலா குருநாதரோட காதுக்குள்ள அவர் சொல்ற விஷயம் எல்லாத்தையும் சொன்னார். குருநாதர் அவருக்கு ஒரு பதில் சொல்லி முடிக்கிறார், உள்ள போயிட்டார் அவர் பாட்டுக்கு. எவ்வளவு அழகா அந்த விஷயம் நடக்கிறார். அவர் பண்ணக்கூடிய அத்தனை காரியமுமே அப்படிதான் நடக்கும். ஏன் அப்படின்னா எவ்ரிதிங் ஹேப்பன்ஸ் அக்கார்டிங் டு ஹிஸ் வில். அந்த இடத்துல அந்த என்ன நடக்கணுமோ, அதுக்கு யார் வரணுமோ, எப்படி நடக்கணுமோ தானா அந்த இடத்துல அது அழகா கை கூடி நடக்கும். ஒரு இயல்பா நடக்கும் அப்படிதான் இருப்பார். ரொம்ப ரொம்ப ஒரு ஒரு பிராக்டிக்கலா, ரொம்ப ஒரு சிம்பிளா குருநாதர்னாலே அப்படிதானே இருப்பார். அப்படி ஒரு சௌலபியம், அப்படி ஒரு ஒரு எளிமை அப்படின்னா குருநாதர் தான்.